வணக்கம். ஐ ராபின் ப்ரோ ஆப்பிள் தமிழ் சேனலுக்கு உங்களை என் ஃப்ரெண்ட் வரவேற்கிறேன். என்னோட பேர் ராபின். அண்ட் லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பிள் ஈவெண்ட்டில் அனௌன்ஸ் பண்ண ஆப்பிள் ஆர்கேட் அப்படிங்கிற கேமிங் சர்வீஸை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். அது என்ன மாதிரி உங்களுக்கு கேம்ஸ் வந்து வரப்போகுதுங்கிற ஒரு சின்ன ப்ரிவியூ இருந்தது. அண்ட் எப்படி ப்ரைசிங் வந்து 99 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு வச்சிருக்காங்க அப்படின்னு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம அதில் டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம். இன்கேஸ் நீங்கள் பார்க்கல அப்படின்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், மறக்காமல் பாருங்கள். அண்ட் இந்த வீடியோவில் பார்த்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்பிள் ஆர்கேட் கேமிங் சர்வீஸ்க்கு வந்துட்டு ஆப்பிள் நேற்று iOS 13 பப்ளிக் பீட்டா டெஸ்டிங்கில் யாரெல்லாம் இருக்காங்களோ, iOS 13 அவங்களோட ஐபோன்ஸ் அண்ட் ஐபேட்ஸில் இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்களோ அவங்களுக்கு வந்து ஒரு ஏர்லி ஆக்சஸ் ஓப்பன் பண்ணி கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் என்னோட ஐபேடில் வந்து ஒரு சில கேம்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருந்தேன். ஒரு 5 to 6 கேம்ஸ் பக்கமாக வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ப்ரிவ்யூ பார்த்துருவோம். கேம்ஸ் எப்படி இருக்குது அண்ட் என்னோட பர்சனல் ஒப்பீனியன் என்ன, ஓவராலாக வந்து இந்த ஆப்பிள் ஆர்கேட் கேமிங் சர்வீஸ் வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக வர முடியுமா, அண்ட் நீங்கள் இன்கேஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷன் வந்து பர்ச்சேஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா ஒரு சின்ன சேவிங் டிப்பையும் வந்து நான் எண்ட் ஆஃப் த வீடியோவில் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி டிலே பண்ணாமல் நம்ம ஃபர்ஸ்ட் கேம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். சைனோரா அப்படிங்கிற அந்த கேம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆப்பிளோட ஈவெண்ட்லேயே வந்து ஆர்கேட் அந்த சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்லேயே வந்து காமிச்சிட்டு இருந்த ஒரு கேம். அண்ட் பார்க்கறதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஒரு பிளாக் பேக்ரவுண்டில் நல்ல கலர்ஃபுல்லான லைட்ஸ், எல்இடி லைட்ஸ் வந்து ஃபில்லான ஒரு கேம் மாதிரி இருக்கும். கான்செப்ட் என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ரெகுலராக விளாண்டுட்டு இருந்த டெம்பிள் ரன் கேம் மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். அந்த பேட்டர்னை பேஸ் பண்ணி நிறைய கேம்ஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த சைனோரா கேம் பார்த்தீங்க அப்படின்னா சிமிலர் டு தட், உங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். அண்ட் ஒரு பர்டிகுலர் பர்சன் வந்து ஒரு ட்ரீமில் விழுந்ததுக்கப்புறம் அங்கேருந்து எப்படி வந்து சேஸ் பண்ணிட்டு நிறைய கார்ட்ஸ் வந்து டிஃப்ரெண்ட் கார்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இந்த கேமோட தீம் வந்து இருக்கு. அண்ட் நல்ல ஒரு கிராஃபிக் யூஐ வந்து நல்லா இருக்கு. அனிமேஷன் வந்து கண்டிப்பா ஓவராலா பாக்குறதுக்கு வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். அண்ட் நெக்ஸ்ட் கேம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஏஜென்ட் இன்டர்செப்ட் அப்படிங்கிறது நான் விளையாண்டு எனக்கு ஆக்சுவலா ஒரு பிடிச்ச ஒரு நல்ல ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கேம் பார்த்துட்டீங்க அப்படின்னா கம்ப்ளீட் ஒரு ஆக்ஷன் பேஸ்டு கேம். அண்ட் நீங்க வந்து ஒரு ஜேம்ஸ் பாண்ட் மாதிரி ஒரு கார்ல வருவீங்க. அண்ட் அந்த கார் வந்துட்டு போட்டாவும் கன்வெர்ட் ஆகும். அண்ட் அந்த கார்ல மிசைல்ஸ் அண்ட் ராக்கெட்ஸ் எல்லாம் வந்து உள்ள உங்களுக்கு வந்து லோடடாக இருக்கும். அண்ட் கேம் பிளே பார்த்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு ஈஸியாக கைட் பண்ணுற மாதிரி, ஆஸ் யூஷுவல் நீங்கள் லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து ஹோல்டு பண்ணி டேப் அண்ட் லான்ச் மிசைல் லான்ச் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஐபேடில் விளையாடுறதுக்கு இது ரொம்பவே கம்ஃபர்டபுளாகவும் இருந்தது. நீங்கள் ஐஃபோன் ஆர் ஐஃபோன் ப்ளஸ் மாடல்ஸ், 10R, 11 மாடல்ஸ் இந்த மாதிரி போகிறீங்க பிகர் ஸ்க்ரீனுக்கு அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நல்ல யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இதில் இருக்கும். அண்ட் ஒவ்வொன்றும் ஸ்டேஜ் பை ஸ்டேஜ் உங்களுக்கு வந்து ப்ராக்ரஸ் ஆகிற மாதிரி இருந்தது. நான் ஜஸ்ட் ஃபஸ்ட் லெவல் மட்டும்தான் விளையாண்டேன். ஓவரால் டியூட்டோரியல் முடிச்சுட்டு அடுத்த லெவல் போகிற போது பார்த்தீங்க அப்படின்னா கேமோட அந்த கார்ட்டூனிஸ்ட் ஒரு தீம் வந்து உங்களுக்கு ஓவராலாக பார்க்கும்போது தெரியும். மோஸ்ட் ஆஃப் த ஆர்கேட் கேம்ஸில் நான் அப்சர்வ் பண்ண அந்த விஷயம் எல்லாமே வந்து உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கார்ட்டூனோட அந்த கலர் தீம் அந்த டெம்ப்ளேட் வந்து இவங்க அக்ராஸ் த கேம்ஸ் வந்து ஃபாலோ பண்ணியிருந்தது என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. அண்ட் நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆப்பிள் ஆர்கேட் சர்வீஸ் அனௌன்ஸ்மெண்ட்டில் காமிச்சிருந்த இன்னொரு முக்கியமான கேம் வந்து இந்த ஃப்ராகர் டிடி அப்படிங்கிறது. ஸோ இதுக்கு முன்னாடி லாஸ்ட் ஒரு ஆப்பிள் டிவி லான்ச்சில் பார்த்தீங்கன்னா ஒரு 1 or 2 இயர்ஸ்க்கு முன்னாடி ஒரு சிக்கன் வந்து ஆக்சுவலாக ஜம்ப் பண்ணி ரோடை கிராஸ் பண்ணும், வண்டியில் அடிபடாமல் போகணும். ஸோ அந்த கான்செப்டையும் வந்து ஆக்சுவலாக இந்த கேம்குள்ளே கொண்டு வந்திருக்காங்க. நம்ம ஆக்சுவலாக ஒரு ஃப்ராக் மாதிரி குட்டி குட்டி ஃப்ராக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு நிறைய பீன்ஸ் வந்து கலெக்ட் பண்ணிட்டு நம்ம ஃபார்வர்டில் போகிற மாதிரி இருக்கும். நல்ல யூஐ, நல்ல அனிமேஷன் எஃபெக்ட்ஸ் வந்து உங்களுக்கு அக்ராஸ் த சிஸ்டம் வந்து நீங்கள் விளையாடும்போது தெரியும். ஸ்க்ரீன் வந்து நீங்கள் பின்னாடி போக முடியாது, ஃபார்வர்டில் தான் நீங்கள் மூவ் பண்ணி போகிற மாதிரி இருக்கும். ஸோ இது வந்து ஒரு நல்ல ஒரு என்டர்டெய்னிங்கான கேம். அண்ட் பர்டிகுலராக ஐஃபோனில் விளையாடுறதுக்கு வந்து ஐபேடை விட ஐஃபோனில் வந்து இந்த கேம் வந்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்க அப்படின்னா எக்ஸ்ப்ளோட்டன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேம். நம்ம ஆக்சுவலாக வந்து ஒரு கேட் மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் ஜெட் ஃப்ளைட்டில் வந்து போகிற மாதிரி இருக்கும். இந்த ஃபர்ஸ்ட் 1980s ஆர் பிஃபோர் 1980s நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஃபைட்டர் ஜெட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அந்த ஒரு ஃப்ளைட்டில் வந்து ஒரு கேட் வந்து ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். எனக்கு இது பார்க்கும்போது லைட்டாக ஒரு ஸ்வாட் கேட்ஸோட அந்த கார்ட்டூனோட தீம் வந்து இதில் தெரிஞ்சிச்சு. நல்ல ஒரு ஆக்ஷன் பேக்கட் கேம் அப்படின்னு சொல்லலாம். ஷூட்டிங் பார்த்துட்டீங்க அப்படின்னா மிசைல்ஸ் அண்ட் மற்ற ஃபயர் வெப்பன்ஸ் கன்ஸ் இந்த மாதிரி நிறையா இருக்குது. கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 குட்டி கேட்ஸ் வந்து நம்ம கூட சுற்றிக்கிட்டே வரும். ஸோ ஒரே ஸ்க்ரீனுக்குள்ளே நம்ம இது மோர் லைக் ஒரு இந்த ஃப்ரூட் நிஞ்சா கேம் எப்படி ஒரு ஒரு ஸ்க்ரீனுக்குள்ளே லிமிட்டடாக இருக்குமோ, ஒரு லிமிட்டட் மேப் ஜோனுக்குள்ள வந்து நீங்க இது விளையாடுற மாதிரி இருக்கும். அண்ட் ஒவ்வொரு லெவல் முடியும் போதும் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய லெவல் மான்ஸ்டர் வரும். அது ஃபர்தர் நிறைய வெப்பன்ஸ் ரிலீஸ் பண்ற மாதிரி இருக்கும். புல்லட்ஸ் எல்லாத்தையும் நீங்க டாச் பண்ணி விளையாடுற மாதிரி இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் கேம் பாத்தீங்க அப்படின்னா அசம்பிள் அப்படிங்கிற ஒரு கேம். அண்ட் இது வந்து ஆக்சுவலா அங்க டெமோல நான் பார்த்த மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை, பட் நல்ல ஒரு தீம் வந்து இந்த கேமுக்கு ஆக்சுவலா இருக்கு. ஒரு யூனிக்கான ஒரு கேம் அப்படின்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் லெவல் வந்து கொஞ்சம் போரிங்கா இருந்தது, நான் அதுக்கப்புறம் அதை க்ளோஸ் பண்ணேன். பட் என்னோட ஃப்ரெண்ட் வந்து சஜஸ்ட் பண்ணாங்க, இல்லை நீங்க இன்னும் 2-3 லெவல் போய் பாருங்க, ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. லெவல்ஸ் வந்து போக போக இன்னும் டஃபா
ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. நம்மளை ரொம்ப யோசிக்க வச்சு ஒவ்வொரு ரிப்பேரான ப்ராடக்ட்டையும் நம்ம சரி பண்ணி அதை வந்து ஃபங்க்ஷனலாக மாற்றுறதுக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல கேமாக இருக்கு. கிட்ஸுக்கு யோசிச்சு யோசிச்சு விளையாடுறதுக்கு இந்த கேம் வந்து கண்டிப்பாக நல்லாயிருக்கும். இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா லெவல்ஸ் வந்து லிமிட்டட் லெவல்ஸ் தான் இருக்கு, அண்ட் ஃபியூச்சர் அப்டேட்ஸ்ல அவங்க கண்டிப்பாக ஆட் பண்ணுவாங்க அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஆப்பிள் ஆர்கேட் அனௌன்ஸ் பண்ணும்போது நம்ம வெப்பேஜில் வந்து பார்த்த டெமோ தான். ஸோ ஹாட் லாவா அப்படிங்கிற இந்த கேம் வந்து ஃப்ளோர் இஸ் த லாவா அப்படிங்கிற கான்செப்ட், ஒரு நல்ல ஒரு கிராஃபிக் யூஐ வந்து அனிமேஷன் வந்து ஓவராலாக இருந்தது, அண்ட் ஜம்ப் பண்ணும்போது சில ப்ரிசிஷனாக உங்களோட ஐபேட்ல ஆர் ஐபோன்ல இருக்கக்கூடிய சென்சார்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் ஜம்ப் பண்ணும்போது அது மெஷர் பண்ணுது. அண்ட் நீங்கள் சப்போஸ் இன்கேஸ் உங்கள் பக்கத்தில் எதுவுமே இல்லை அப்படின்னா ஒரு ஸ்டிக் மேலேயோ இல்லை நம்ம ஸ்டெப்ஸில் வரும்போது நம்ம கைப்பிடிச்சி வர அந்த பர்டிகுலர் ஹோல்டர் மேலேயோ வந்து நீங்கள் ஜம்ப் பண்ணணும் அப்படின்னாலும் இதில் பண்ண முடியும். அண்ட் கேமரா ஆங்கிள் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் ஆகுறது. ஓவராலாக பார்த்தீங்க அப்படின்னா ஹாட் லாவா வந்து உள்ளே இருக்கக்கூடிய சென்சார்ஸ் எல்லாத்தையும் நல்லா யூட்டிலைஸ் பண்ணி இந்த கேம் வந்து பில்ட் பண்ணியிருந்துருக்காங்க. பட் ஒரே விஷயம், எனக்கு இது ஐபேடில் விளையாடுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருந்தது. ஸோ பாசிபிளி ஐஃபோனுக்கு வந்து இந்த கேம் பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஸ்கேட் சிட்டி அப்படிங்கிற ஒரு கேம். உங்களுக்கு ஸ்கேட்டிங் ஆர் ஸ்கேட்டர் போர்டு இந்த மாதிரி பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேம் வந்து உங்களுக்கு ஃபேவரட்டாக இருக்கும். எனக்கு வந்து இது விளையாடும் போது உண்மையாலுமே ஒரு நல்ல என்டர்டெய்னிங்காக இருந்தது. ரொம்ப எக்ஸ்பெக்டேஷன் எனக்கு இந்த கேம் மேலே அதிகம், பிகாஸ் ஏற்கனவே வந்து ஆல்டோஸ் அட்வென்ச்சர் அப்படிங்கிற அந்த கேம் டெவலப்பர்ஸ் வந்து இந்த ஸ்கேட் சிட்டி வந்து கொண்டு வந்திருக்காங்க. நீங்கள் விளையாண்டுருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும், ஒரு பிளாக் ஒரு கம்ப்ளீட் ஆப்ஜெக்ட்ஸில் பேக்ரவுண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ ஒரு நல்ல பேக்ரவுண்டில் ஒரு மவுண்டெயினில் நீங்கள் ஸ்கேட்டிங் ஐஸ் ஸ்கேட்டிங் விளாண்டுட்டு போகிற மாதிரி அந்த கேம் இருந்தது. அண்ட் அந்த ஒரு கேமோட சிமிலர் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை தான் வந்து நல்லா ஃபீல் பண்ணுவீங்க. எல்லா கேம்ஸ்லையுமே வந்து ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்க அப்படின்னா அதோட பேக்ரவுண்ட் மியூசிக் தான். ஸோ ஃபஸ்ட் அந்த சைனராலிருந்து ஏஜென்ட் இன்டர்செப்ட்லேருந்து ஃப்ராகர்லேருந்து எல்லாத்துலேயுமே வந்து நம்மளுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து கண்டிப்பாக ஒன் ஆஃப் த பெஸ்ட் சாய்ஸ் இவங்க கேம் டெவலப்பர்ஸ் பர்டிகுலராக சூஸ் பண்ணியிருக்கிறது. ஆப்பிள் ஆர்கேட ஒரு யூனிக்கான ஒரு எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கறதுக்கு அதை பண்ணியிருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஹெக்ஸா ஃப்ளிப் அப்படிங்கிற ஒரு கேம். இது ஏற்கனவே நம்ம டிக்டாக்டோ இந்த மாதிரி ஒரு கேம் கான்செப்ட் மாதிரி ஒரு சின்ன லே அவுட்டில் வந்து நம்ம விளையாடுற மாதிரி இருக்கும். ஐபேடில் போர்ட்ரேட் மோடில் நான் விளாடும் போது எனக்கு யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அந்த அளவுக்கு பிடிக்கல, ஒரு மாதிரி அனிமேஷன் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருந்த மாதிரி இருந்தது. பட் ஐஃபோன் டிஸ்பிளேல வந்து அது ரொம்பவே வந்து பக்காவாக இருந்தது. இந்த கேம் சூட்டபிள் வந்து ஐஃபோனுக்கு தான் அப்படிங்கிற மாதிரி இருந்தது. அண்ட் அழகாக நீங்கள் வந்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக தாண்டி தாண்டி போயிட்டு ஒரு சின்ன சின்ன லெவலாக வந்து உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். நீங்கள் டைரக்ஷன்ஸ் வந்து கரெக்டாக பார்த்து இந்த கேமை வந்து மூவ் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் அடுத்த கேம் பார்த்துட்டீங்க அப்படின்னா ஓஷியன் ஹார்ன் 2 அப்படிங்கிற கேம். ஒரு ஜெல்டா அப்படிங்கிற கேம் பார்த்தீங்க அப்படின்னா கேம் பாய் நிண்டெண்டோ இந்த மாதிரி கன்சோல்ஸ்ல எல்லாம் வந்து முன்ன அவைலபிளாக இருந்தது. ஸோ ஃபர்ஸ்ட் பர்சன் கேரக்டர் வந்து நம்ம முன்னாடி போயிட்டு ஒரு நல்ல ஒரு ஆம்பியன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ஐலாண்டில் இருக்கிற மாதிரி நல்ல கிராஃபிக்ஸ் வந்து இந்த கேமில் அக்ராஸ் யூஸ் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கும் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருந்தது. விளையாடும் போது அவ்வளோ ப்ளசண்ட்டாக இருக்கும். நம்ம வின் பண்ணணும் அப்படிங்கிற அந்த ஒரு தாட் இல்லாமல் அந்த மியூசிக் என்ஜாய் பண்ணி வந்து ஒவ்வொரு லெவலாக வந்து மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ சின்ன சின்ன கேரக்டர்ஸ் வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு வரும், டர்டில்ஸ் மாதிரி அதை அட்டாக் பண்ணிட்டு நம்ம பாட்டுக்கு ஃபார்வர்டில் போயிட்டே இருப்போம். நிறையா பாயிண்ட்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுவோம். அதை நம்மளே செல்ஃப் ஃபீல் பண்ணுறதுக்கு உள்ள மேஜிக்கல் டூல்ஸ் நிறையா இருக்கும், கன்ஸ் நைஃப்ஸ் இந்த மாதிரி எல்லாமே ஸ்வாட் எல்லாமே இருக்கும். ஸோ அந்த கேம் வந்து நம்மளோட ஐஃபோன் ஐபேடோட கிராஃபிக்ஸ் என்ஜினை ஜிபியூ வந்து கம்ப்ளீட் ஒரு டெஸ்ட்டுக்கு கொண்டு வர மாதிரி ஒரு எஃபெக்ட்ஸ் வந்து உள்ள நான் ஃபீல் பண்ணேன். ஆப்பிள் ஆர்கேட்டில் இப்போதைக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஓஷியன் ஹார்ன்ங்கிறது டாப் 10 கேம்ஸில் ஒரு ஒன் ஆஃப் த கேம் அப்படின்னு கண்டிப்பாக சொல்ல முடியும். அந்த அளவுக்கு நல்ல ஒரு யூஐ அண்ட் கேம் பிளே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது. அண்ட் ஓவராலாக இந்த ஆப்பிள் ஆர்கேட் கேம்ஸ் இப்போ iOS 13 பப்ளிக் பீட்டா டெஸ்டர்ஸ்க்கு ஏர்லி ஆக்சஸில் பார்த்துட்டீங்க அப்படின்னா 59 கேம்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 100+ கேம்ஸை வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு பை தி இயர் எண்டு வந்து வந்துடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம், 99 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் iOS 13 பப்ளிக் பீட்டா இன்ஸ்டால் பண்ணியிருந்தாலும் உங்களுக்கு 99 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி ஆக்சஸ் இருக்கும். அண்ட் நாளைக்கு அதாவது செப்டம்பர் 19 iOS அஃபிஷியல் ரிலீஸ் பண்ணும்போது இது உங்களுக்கு வந்து 99 ரூபீஸ் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஃபேமிலி ஷேரிங்கில் இருந்தீங்க அப்படின்னா ஆர் உங்களோட ட்ரஸ்டபிள் கான்டாக்டான ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாரும் ஜாயின் பண்ணி ஒரு ஃபேமிலி ஷேரிங் குரூப் நீங்கள் கிரியேட் பண்ணீங்க அப்படின்னாலும் உங்களுக்கு நல்ல ஒரு டிஸ்கவுண்ட்ஸ் வந்து இதில் என்ஜாய் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ரொம்ப முக்கியம், ட்ரஸ்டடான கான்டாக்ட்ஸை சேர்த்து மட்டும்தான் நீங்கள் வந்து இதை ட்ரை பண்ணணும். அமௌண்ட் சேவ் ஆகுது அப்படிங்கிறதுக்காக நீங்கள் பட்டுக்கு ரேண்டமாக ஸ்ட்ரேஞ்சர்ஸை வந்து சேர்த்தக்கூடாது. பிகாஸ் ஃபேமிலி ஷேரிங்கில் யார் ஃபஸ்ட்டு செட்டப் பண்ணுறாங்களோ அவங்களோட கிரெடிட் கார்டில் தான் வந்து மற்ற ஜாயின் பண்ணியிருக்கக்கூடிய எல்லாத்துக்குமே வந்து பில்லிங் வந்து ஆகிற மாதிரி இருக்கும். அதனால் டிஸ்கவுண்ட்ஸ் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்காக நீங்கள் தேவையில்லாத ரிஸ்க்கை வந்து எடுத்துட வேணாம் அப்படிங்கிறது என்னோட ரெக்கமெண்டேஷன். அண்ட் இப்போ நம்ம பார்த்த இந்த கேம் ரிவ்யூஸில் உங்களுக்கு எது பிடிச்சிருக்கு, அண்ட் நாளைக்கு iOS 13 வந்ததுக்கப்புறம் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டு ஆப்பிள் ஆர்கேட் நீங்கள் ட்ரை பண்ணாலும் விளாண்டு பார்த்துட்டு எந்த கேம் உங்களோட ஃபேவரட் அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டாப்பிக்கோட உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.